வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 60 வகுப்பு வரைக்கும் செய்தோம். அதை வந்து நான் நிப்பாட்டேன். அதுக்கு என்ன காரணம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஜோதிடம் என்பது மனிதர்களுக்குள் சுயநலத்தை தான் அதிகரிக்குது. எனக்கு என்ன, எனக்கு என்ன, அப்போ உலகம் அடிச்சுக்கிட்டு போயிட்டா பரவாயில்லையா, இப்போ கேரளாவில் வெள்ளம் வந்தது, அப்போ 12 ராசி காரணம் தானே அடிச்சுக்கிட்டு போனோம், டிமானிட்டைசேஷன் வந்தது, அப்போ 12 ராசிக்காரன் தானே அவதிப்பட்டான். அதனால் வந்து மேக்ரோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து அரசியல் நம்முடைய ஒவ்வொரு நொடியிலும் நாம் நம்ம தூக்கத்தில் கூட ஒரு அரசியல் இருக்குது. தூங்கி எந்திரிச்சதுலேருந்து மறுபடியும் தூங்க போகிறது வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் அரசியல் தான். நீங்கள் வந்து இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து ஏதோ கான்ட்ராக்டரை, இல்லை இந்த ஐஏஎஸ்ஸு, இல்லை இந்த கவுன்சிலர், அந்த கவுன்சிலரோட சுற்றுற 4 பேர், இவங்களை மட்டும் பாதிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களுடைய புரிதல் சரியில்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கள் ஊரில் இந்த விஜயா டைரி அப்படின்னு கோஆப்ரேட்டிவ் டைரி இருந்தது. அது வந்து ஆசியாவில் பெரிய பால் பண்ணை. அப்போ வந்து எங்கள் முதல்வர், அப்போது அவர் தான் முதல்வர், அவர் வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். கொஞ்சமாக வந்து விஜயா டைரியை ஊற்றி மூடிடுறாங்க. தட் இஸ் பாலிட்டிக்ஸ். இப்போ அந்த பால் பண்ணையை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஊழியர்கள் என்னானாங்க, அந்த டைரி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒர்க் ஆர்டர், ஜாப், இதெல்லாம் வந்து என்னாச்சு, அந்த பண்ணைக்கு பாலை ஊற்றி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நிலமெல்லாம் என்னாச்சு, அதான் அரசியல். அதே போல் இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து மந்திரி, அவர் சமீபத்தில் அவங்க பையன் கூட வந்து பாவம் இந்த மேம்பாலத்தினுடைய தூண்டில் போய் அடித்தார் ஸ்பாட்டு. அவர் வந்து கல்வி தந்தை, உங்கள் பாஷையில் சொன்னேன். இங்கே வந்து நீங்கள் சுவாசிக்கும் காற்றில் அரசியல் இருக்குது. இப்போ வந்து எங்கள் பக்கத்தில் ஒரு சுகர் ஃபேக்ட்ரி, எங்கள் வீடெல்லாம் வந்து ஒரு மாடி தான், அதாவது ஒரு ரூம் போட்டு கொடுத்துருந்தார் எனக்கு எங்கள் அப்பா, மிச்சம்லாம் வந்து ஓப்பன் தான். சுகர் ஃபேக்ட்ரியில் க்ரஷிங் நடக்கும்போது அந்த சோகம் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் போட்டு எரிப்பானுங்க. அது வந்து அந்த துகள், கருந்துகள்கள் வந்து அப்படியே படிஞ்சிருக்கும். இப்போ தரையில் பட்டிருக்குன்னு வைங்க, அது மேலே தண்ணி விழுந்தாச்சுன்னா இழுத்தா அப்படியே கறிக்கோடாக வரும். அப்படி நீங்கள் சுவாசிக்கும் காற்று, அதில் அரசியல் இருக்குது. அதே போல் தண்ணி, இப்போ எங்கள் ஊர்லேயே நீவா நதி அப்படின்னு ஒரு நதி, அது பாலாறுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது. பாலாற்றில் வெள்ளம் வந்தால் இங்கேயும் வெள்ளம் வரும். இங்கே ஒரு டிஸ்டிலரிஸ், மழை வர நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. மழை வந்தால் போதும், இருக்கிற கழிவு மொத்தத்தையும் கழட்டி விட்டுருவானுங்க. அது என்ன ஆகுண்டான்னா, அந்த ஆறு ஓடிட்டு வருது பாருங்க, அதை ரெண்டு பக்கமும் போட்டிருக்கிற போர்வெல், அதில் வந்து அடித்தோம்னா, போரில் தண்ணி அடித்தோம்னா அப்படியே பிராந்தி கலரில் வரும். தண்ணீரில் அரசியல், இன்னும் வந்து உணவு அரசியல், வெங்காய அரசியல், அதெல்லாம் போனோம்னா எங்கேயோ போயிடும். இப்போ ஒரு வங்கி கடன் கொடுக்குது, அதில் அரசியல் இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எதனால் இந்த அரசியல்
அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து உடனடியாக பாதிக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து இங்கே இந்த குருபலம் வந்துருச்சா அப்படிம்பாங்க, ரெண்டு மாதம் முன்கூட்டியே பலன் தருவார், குரு பார்வை வந்துருச்சு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படிம்பாங்க. பாவம் பையனுக்கு அப்பாவோ அம்மாவோ, நான் சாமி நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒன்றும் தகைய மாட்டேங்குதுன்னா அப்போ தான் அசல் மேட்டரை சொல்லுவார். குரு வந்து மொத்தம் 12 மாதம் இருப்பார் ஒரு ராசியில், அதில் வந்து தன் மத்திய பாகத்தில் தான் பலன் தருவார். இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் பக்கத்தில் பாருங்கள், YS ராஜசேகர ரெட்டி அவர் சிஎம்மாக வந்தார். அதுக்கு முந்தி ஒரு 9 வருஷம் பயங்கர ஷேவிங்கு, ராஜசேகர ரெட்டி வந்தார். பாவம் அது எப்படித்தான் மேனேஜ் பண்ணாங்களோ தெரியாது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ரோசையா. இப்போ மோடி அரசாங்கம் என்ன செய்யுது, எல்லா பாரதிய மக்கள் மேலே சுமத்தி நாங்கள் இத்தனை பேரை வரி கட்ட வச்சிட்டோம், ஜிஎஸ்டியில் இவ்வளோ வசூலாச்சு, இந்த பெட்ரோல் மேலே இவ்வளோ செஸ் வசூலாச்சு, கஜானாவை நிரப்பிக்கிட்டு கிடக்கானுங்க. கஜானாவை நிரப்புறதுக்காக ஒரு அரசாங்கம், ராஜசேகர ரெட்டி வந்து கச்சா முச்சான்னு சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இப்போ ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு, மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு, ஒரு பக்கம் இந்த அது என்ன சொல்கிறது அதை பாப்புலர் பிளான்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து விவசாயத்துக்கு இலவச மின்சாரம், 1 லட்சம் கோடியில் இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டார். வந்து எல்லாம் பஞ்சாயத்து தானே, எல்லா நதிகளையும் பஞ்சாயத்து இருக்குது, அது வந்து NOC வாங்கணும், இது பண்ணணும், பர்மிஷன் வாங்கணும், CWC பேசணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, டோன்ட் கேர். நேராக போக வேண்டியது ஸ்பாட்டுக்கு, ஒரு தேங்காய் உடைக்க வேண்டியது ஆரம்பிச்சாச்சு அவள் தான் படை நடந்தது அவருக்கு. இத்தனைக்கும் அவர் ஒன்றும் வந்து மாநில கட்சி தலைவர் கிடையாது, தேசிய கட்சியின் மாநில முதல்வர் அவ்வளோதான். அதை வச்சு கச்சா முச்சான்னு பண்ணார். இதே சந்திரபாபு நாயுடு வந்து வேணாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க, நான் என்ன சொல்ல வரேன், இப்போ வந்து உங்கள் வீட்டு பட்ஜெட்டை போடுங்க, வீட்டு வாடகை, அந்த வாடகை வந்து மொத்தம் பில்டிங் ஓனருக்கா போகுது கிடையாது, அவன் டேக்ஸை கட்டணும் ஒன்று, அடுத்தது அவன் லோனை வாங்கி கட்டியிருந்தான்னு வைங்க அதுக்கு வட்டியை கட்டணும். சரி இந்த இது எதுனா ஹோம் லோன் எதுக்கு தரான், நீங்கள்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழணும்னா தரான் கிடையாது. சிமெண்ட் கம்பெனி, ஸ்டீல் கம்பெனி எல்லா பக்கியும் கோடி கோடியாக பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறான், அதுக்காக லோனை கொடுக்குறான். இந்த பக்கிங்க அவசியத்துக்கு கட்டிக்கிட்டால் பரவாயில்ல, அது என்ன அது சைட்டு வாங்குறதே பொழப்பு, வாங்கி கட்டுறதே பொழப்பு. அப்புறம் பாப்பான் எவனா கட்சிக்காரன், அதனால் இந்த பக்கிக்கு 4 வீடு இருக்கு, ஒரு வீடு நாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு இறங்கிடுவான். இது இங்கே வந்து என்னடான்னா ஒரு ஆச்சரியம், எல்லாருமே என்னை போல் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா, பொருளாதார வளர்ச்சி இருக்காது. இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமே என்னடான்னா இந்த மடமை, ஒரு அரசியல் குறித்த புரிதல் இல்லாமை. ரிலையன்ஸுக்கு போனால் மீன் விற்கிறான், கடலை உருண்டை விற்கிறான், கருவாடு விற்கிறான், யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு நான் வந்து ஆளுக்கு ஒரு கூடையை வச்சுக்கிட்டு, அது இப்போ மொத்தம் ப்ராடக்ட் வேல்யூவே வந்து 2000 ரூபா தான் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு ஆள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வியாபாரம் பண்ணணும், அது என்னுடைய ஸ்கூல் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா கூட்டுறவு முறை, கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தணும், அதிலிருந்து அரசியலை விரட்டணும். இப்படி இந்த அரசியல் குறித்த புரிதல் இல்லைன்னா
அரசியல் குறித்த புரிதல் இல்லைன்னா உங்களுக்கு 9 கிரகமும் அனுகூலமாக இருந்தாலும் சரி, எல்லா தசாபக்தியும் உங்களுக்கு அனுகூலமாக வந்தாலும் சரி, பல்பு பல்பு தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பார்ட்டி அந்தாளுடைய வேலை வந்து என்னடான்னா, ஏதோ ஒரு கார்பரேஷனில் வேலை செய்கிறான். இது என்ன சப்பு சப்பு என்னடான்னா காயிலாங்கடை. இதில் தின்னு தின்னாம சம்பாரிச்சு அது ஏதோ கொஞ்சம் வில்லங்கம் இருக்கிற இடம், அதாவது அண்ணன் தம்பிகளுக்குள்ளவே அவனுக்கு தெரியாத இவனை இவனுக்கு தெரியாத அவனை டேக்கிள் பண்ணி எல்லா பிட்டையும் வாங்கியாச்சு. என்ன ஆகுது, ஊரில் ஒரு ஜூரி அவர் ஆள் அனுப்புறார், அண்ணாத்தான் போனார். போனதும் சரிடா அந்த இடம் வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஐடியா இருக்குது, அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிடு அப்புறம் பேசிக்கலாம். மாமா அந்த மனுஷன் ஐயா ஐயா என்னடா இதுன்ட்டு யாத்திரை போகிறார், தீர்த்த யாத்திரை போய் வரார். வந்ததும் குளிக்கிறார், குளிச்சுட்டு வெளியே வந்ததும் வாந்தி வருது. வாந்தி வந்ததும் பஞ்சாதி வந்து ஜெலிசில் வாங்கிறதுக்கு போகுது, பார்த்தா மைல்டு ஸ்ட்ரோக், நல்ல காலம் போல இருக்காப்ல. அந்த மாதிரி இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து உங்கள் தெருவுக்கு வந்துருச்சு, உங்கள் காம்பவுண்டுக்கு வந்துருச்சு, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, உங்கள் பெட்ரூமுக்குள்ளே வந்துருச்சு, உங்கள் கழிவறைக்குள்ளே கூட வந்துருச்சு. இந்த ஸ்வச்ச பாரத்தெல்லாம் என்ன, அதான் அரசியல். அதனால் அரசியல் பற்றிய புரிதலை வளர்த்துக்கோங்க. இப்போ எங்கள் பக்கத்தில் பரவாயில்ல, சந்திரபாபு நாயுடு வந்து கடைசி செகண்ட் வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருப்பார் பதவியில், ஏன்னா இன்னொரு முறை வரமாட்டேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏதோ எனக்கு ஒரு நம்பிக்கை, ஜோசியம் ஒரு பக்கம், இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் நான் வந்து பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்து ஊற்றி மூடிடுவாங்க போல், சங்கு ஊதிட்டு எலெக்ஷன் வரும் போல். இந்த முறையாவது கொஞ்சம் ஒரு புரிதலோடு யோசனை பண்ணி பார்த்து செய்யுங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது, என்னுடைய தொழில் உங்களுக்கே தெரியும், ஜனங்க வந்து எந்த அளவுக்கு நாரி போயிட்டா, எத்தனை பேருக்கு வேலை போயிட்டா, சரி இது என்ன வருமானம் இல்லாமல் எத்தனை குடும்பத்தில் புருஷம் மஞ்சாதி வெட்டி மடிஞ்சா அந்த அளவுக்கு வருமானம். என்னை பற்றி நான் கவலையே பட மாட்டேன், நான் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வாழ்ந்துக்குவேன். உங்களில் பலரும் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த வாழ்க்கை ஒரு கண்ணாடி வீடு மாதிரி, அரசியலுங்கிற கல் விழுந்தா புல். டேக் கேர், நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.